கேபினட் மீட்டிங் உருளப்போவது யாருடைய தலை? தமிழக அமைச்சரவையில் 4 மாற்றங்கள், அது என்னென்ன? பிடிஆரின் பதவி தப்பி பிழைத்தது. அமைச்சரவையை விட்டு வெளியேறக்கூடிய நான் பெர்ஃபார்மன்ஸ் அமைச்சர் யார்? காவிரி டெல்டா பகுதியிலிருந்து திமுக அமைச்சரவைக்கு புதிய அமைச்சர் களமாட போகிறார், யார் அவர்? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். பெரிய எதிர்பார்ப்பு கிடையில கேபினட் மீட்டிங் நடக்க போகுது. இந்த கேபினட் மீட்டிங்கில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அமைச்சரவைக்கான மாற்றம் அப்படிங்கிறது தமிழக அமைச்சரவையில் பெரிய அளவில் இருக்க போகுது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பும் இருக்குது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், 2024 நடக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த அமைச்சர்களுடைய மாற்றம் நடக்குமா அப்படிங்கிறதையும் குறிப்பாக சொல்ல வேண்டியது இருக்குது. காவிரி டெல்டா பகுதியில் அமைச்சர்கள் வந்து யாரும் இல்லை அப்படிங்கிற குறையை இந்த தடவை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நெல்லை தென்காசி சங்கரன் கோயில் ஏரியாக்கள்லாம் அமைச்சர்கள் யாரை ஒரு வேளை போஸ்டிங்கை போடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அதே மாதிரி சிவகங்கை பக்கம் ஏரியாவில் வந்து அமைச்சர்கள் மாற்றம் வந்து நிகழணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் பெரிய அளவில் வலுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து சென்னையிலையும் ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணிடலாம் அப்படின்னு அமைச்சரவை முடிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரியான கடைசி கட்ட ரிப்போர்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதில் சில மாற்றங்கள் இருக்குமா என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நடக்கக்கூடிய கேபினட் மீட்டிங் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிடும். இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் சில விஷயங்கள் பார்த்துடலாம். பிடிஆருடைய தலை தப்பித்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா காலையில் வந்து நேரடியாக 20 நிமிடங்கள் சிஎம் நேரடியாக போய் சந்திச்சிருக்காரு சபரீசனுடைய துணையோட. சபரீசனுக்கு ரொம்ப க்ளோஸான ஆள் பிடிஆர், உறவினரும் கூட. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவருடைய போஸ்டிங்கை காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனையானதுக்கப்புறம் அந்த ஆடியோ உண்மையாக இருந்தாலும் கூட பிடிஆருடைய போஸ்டிங்கை வந்து இப்போதைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவருக்கு பதிலாக தங்கம் தென்னரசை மாத்திர மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கையாக வச்சா கூட அந்த மாதிரியான மாற்றங்கள் எதுவுமே நடக்க போகிறதில்லை அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. சரி, அமைச்சரவையில் இதுக்கு முன்னாடி நடந்த மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 3வது ஆண்டு டிஎம்கே, மொதல் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நடந்தது. ஏற்கனவே டிஎம்கே பொறுத்தவரை பெரிய அளவில் அமைச்சர் மாற்றங்கள்லாம் கலைஞரோட பீரியட் நடக்காது. ஆனால் ஸ்டாலினோட பீரியடில் வந்து டக்கு டக்குன்னு அமைச்சர்களுடைய மாற்றம் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை நடந்ததாக தான் பார்க்க முடியுது. மொதல் ஆண்டே வந்து மாற்றங்கள் நிகழும்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் சூட்டப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் வந்து கடந்த டிசம்பர் மாதம் அவருக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாற்றம் அப்படிங்கிறது போக்குவரத்து துறைக்கும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறைக்கும் இடையில் ஒரு இன்டர்சேஞ்ச் மட்டும் நடந்துச்சு. போக்குவரத்து துறையை பொறுத்தளவில் ராஜகண்ணப்பன் போஸ்டிங் பறிக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட நலத்துறைக்கும், பிற்படுத்தப்பட்ட நலத்துறையிலிருந்து சிவசங்கர் வந்து போக்குவரத்து துறைக்கும் மாற்றப்பட்டாங்க. இது ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் போஸ்டிங் அப்பவே சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தன் மாற்றப்பட்டு வனத்துறை அமைச்சர் போஸ்டிங்கும், வனத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டார். இப்போ அதே ராமச்சந்திரனுடைய பதவியை தான் பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் திமுக அமைச்சரவை வந்து பறிக்க போகுது. அமைச்சரவையில் ராமச்சந்திரனுடைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கட்ட தகவல் தெரிவிக்குது. ஸோ சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரனுடைய பதவி வந்து ஏன் பறிக்கிறாங்க அப்படின்னா, 10,000 ரூபாய் அபராதம்லாம் விதித்தாங்க. இடையில ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. அதனால் வந்து நீலகிரி மாவட்டத்தில் பெரிய அளவில் அவருக்கான ஒரு மருமகனால் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்னால அவருடைய பதவி வந்து இப்போதைக்கு பறுக்கப்படுது. ரெண்டாவது, பர்ஃபார்மன்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இருந்தும் சேகர்பாபு சைட்லேருந்து ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ்லாம் போயிருக்கு. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது எதையுமே வந்து ராமச்சந்திரனால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தப்போ, அமைச்சரவையில் வந்து ஏற்கனவே வந்து கயல்விழியினுடைய பெயர் தான் வந்து ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருக்காங்க. இப்போது ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான் ஏற்கனவே வந்து நம்ம லேடிஸுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்கோம். அப்போது சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு ஏன் வந்து ஒரு லேடியை போடக்கூடாது அப்படின்னு பேசின அடிப்படையில் இப்போ ராமச்சந்திரனுடைய பதவியை காலி பண்ணிவிட்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தமிழரசு, இவங்க ஏற்கனவே அமைச்சராக இருந்தவங்க தான். ஸோ அவங்கள வந்து அமைச்சராகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஐடி விங்கு ஏற்கனவே விஷயங்கள்லாம் பேசி முடிவு எடுத்து சென்னையில் சேகர்பாபு, அதுக்கப்புறம் வந்து ஏன் தமிழரசியினுடைய பேரை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சுற்றுலாத்துறைக்கு வந்து பெரிய கருப்பண்ணுக்கும் அவருக்கும் அவங்களுக்கும் இடையில பெரிய அளவில் பஞ்சாயத்து இருக்குது. ஸோ மாவட்டத்தில் வந்து யார் பெரியாள் அப்படிங்கிறதுல நிரூபிக்கிறதாகட்டும், அரசு அதிகாரிகளை கையாளுறதாகட்டும், பெரிய கருப்பன் பெரிய அளவில் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான புகார்கள்லாம் தமிழரசி வச்சதுனால தன்னால் செயல்பட முடியல, அதுக்கு எனக்கு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னிலைப்படுத்தினதுனாலையும் நாடாளுமன்றம் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் ராமநாதபுரம் சிவகங்கை
அதுக்கப்புறம் சுற்றுவட்ட விருதுநகர் மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழரசி மூலிமா சில காய்களை நகர்த்துறதுக்கு அரசு திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தமிழரசிக்கு வந்து சுற்றுலாத்துறை போஸ்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்கிறாங்க. சரி, இவங்களுக்கு அப்போ ஒரு லேடி கொடுத்துட்டோம். அப்போ இன்னொரு லேடி வந்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கு வந்து கயல்வெளி போஸ்டிங் இருக்குது. அவங்கள வந்து அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அவங்களுடைய செயல்பாடு அரசுக்கு பெரிய அளவில் திருப்தியாக இல்லை. ஆதி திராவிட நலத்துறையையும் பழங்குடியினர் மக்களுக்கும் அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு கயல்வெளியோட போஸ்டிங்கை தூக்கிட்டு ஏற்கனவே ஒரு லேடிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம் தமிழரசிக்கு. அப்போ அவங்களோட போஸ்டிங்கை தூக்கிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட போஸ்டிங்கை தூக்குறாங்க. சரி, அப்போ அந்த இடத்துல யாரோட பேர் அடிபடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயிரம் விளக்கு தொகுதியாருக்குல வந்து ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் எழிலன். இவர் ஏற்கனவே மருத்துவர், கலைஞருக்கு ரொம்ப நெருங்கிய மருத்துவராக இருந்தார். அவர் தான் வந்து கடைசி காலத்துலலாம் டாக்டர் எழிலன் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்படிப்பட்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், ஆதி திராவிட நலத்துறை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்கு. அவரோட சேர்ந்து போட்டி போடக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா நெல்லை தென்காசி பக்கம் சங்கரன் கோயில் ஏரியாவில் வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ராஜாவினுடைய பேரும் அடிபடுது. ஸோ இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இருக்குது. ஸோ ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு தான் போஸ்டிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதோட நிப்பாட்டிக்குவோம். அடுத்து சில தகவல் இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே சங்கரன் கோயில், நெல்லை சங்கரன் கோயில் முடிச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் காவிரி டெல்டாவை பற்றின பேச்சுங்கிறது பெரிய அளவில் இருக்குது. தஞ்சாவூரில் ஆரம்பித்து அப்படியே வந்து நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து ஒரு காவிரி டெல்டாவோட மிகப்பெரிய ஏரியா, 8 மாவட்டங்கள் ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் வந்து டிஎம்கேக்கு வாரி கொடுத்தது. எப்படி திருச்சியில் வந்து நேரு கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே சங்கரன் கோயில் ஏரியாவிலேருந்து டோட்டலாக வந்து சங்கரன் கோயில் ஏரியாங்கிறேன் நம்ம காவிரி டெல்டா பகுதியில் டோட்டலாக வந்து கைக்குள்ளே வச்சுருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம திமுக பொருளாளராக இருக்கக்கூடிய டிஆர் ராஜாவினுடைய மகனாக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா. இவர் தான் வந்து இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நல்ல பாலிட்டிஷியனாக உருவாகிட்டு இருக்காரு. இளம் தலைமுறையில் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ராஜாவினுடைய கோரிக்கையை டிஆர்பி ராஜாவுக்கு வந்து ஒரு அமைச்சர் போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் வெகு நாட்களாக வைக்கப்பட்ட கோரிக்கை. அந்த வகையில் வந்து சபரீசனும் டிக்கடிக்க டிஆர்பி ராஜாவுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்க. இவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் போஸ்டிங் கொடுக்கறதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பால்வளத்துறை அமைச்சர் போஸ்டிங் வந்து இவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்போ ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசருடைய போஸ்டிங்கை வந்து காலி பண்ணிடலாமா அப்படிங்கிற பேச்சுகளும் இருக்குது. ஆவடி நாசருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்லாம் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் ஆவடி நாசருடைய போஸ்டிங்கை தூக்கிக்கிட்டு பால்வளத்துறை அமைச்சர் போஸ்டிங்கில் வந்து டிஆர்பி ராஜாவினுடைய போஸ்டிங்கை போட்டுடலாம், அவருக்கு போஸ்டிங் பால்வளத்துறை அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துடலாம். ஏன்னா ஆவினுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நல்லா ரன் பண்ணுறதுக்கு டிஆர்பி ராஜாவோட துணை இருந்ததுன்னா நல்லா சூப்பராக ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அமைச்சரவையில் வந்து மாற்றங்கள் நிகழுது. இதில் வந்து மொத்தம் வந்து நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 2003 வரைக்குமே நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எத்தனை அமைச்சர்களை வேணாலும் வந்து ஒரு சிஎம் கட்டுப்பாட்டுக்குள்ளே எத்தனை அமைச்சர்கள்னாலும் வந்து நியமிச்சுக்கலாம். ஆனால் 2003 அப்புறம் வந்து ஒரு விதியில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் தான் 73(1)(a) விதி நினைக்கிறேன், எனக்கு சரியான ஞாபகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த விதியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் 15% மட்டும்தான் வந்து மினிஸ்டர்ஸ் வந்து இருக்க முடியும். நமக்கு அடி இருக்கக்கூடியது வந்து 234 தொகுதி. இந்த 234 தொகுதியில் நமக்கு இருக்கக்கூடிய ஆட்பழக்கத்தை வச்சு தமிழக அமைச்சரவையில் எவ்வளோ பேரை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 அமைச்சர்களாக வச்சுக்கலாம். ஏற்கனவே 34 அமைச்சர்களாக இருக்காங்க. இப்போது இலாக்காக்கள் மாற்றத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இலாக்காக்கள் மாற்றம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இப்போது கூடுதலாக ஒரு அமைச்சரை நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய கயல்விழியுடைய போஸ்டிங்கை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக டாக்டர் எழிலன் அப்படி இல்லாட்டி சங்கரன் கோயில் எம்எல்ஏ ராஜா இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போது இந்த ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து புதுசாக ஒரு அமைச்சர் போஸ்டிங் போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அது என்ன மாதிரியான துறை அப்படிங்கிறத இனிமே தான் வந்து நமக்கு அந்த தகவல் மட்டும் கிடைக்கல, மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தளவில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதே மாதிரி செஞ்சு பஸ்தானோட போஸ்டிங்கும் காலியாகிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த தகவல் நமக்கு உறுதியாகலை. இப்போதைக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் காவிரி டெல்டா உள்ளிட்ட தென்காசி சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நாளைக்கு வந்து இலாக்காக்கள் மாற்றம் அது மட்டும் இல்லாமல் புதிய அமைச்சர் பதவியேற்பு அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கும். இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் தான் டிஎம்கேவினுடைய தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய
சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. அந்த வெளிநாடு போகிறது 10ஆம் தேதியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே இந்த அமைச்சரவையில் மாற்றங்கள்லாம் நிகழ்த்துவதற்கான பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேபினட் மீட்டிங் முடித்த உடனேயே நாளைக்கு மேபி அறிவிப்பு வராது, 3ஆம் தேதியே இது தொடர்பான அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் பார்க்கலாம் நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் எந்தளவுக்கு அது அப்புறப்பட்டா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் தான் கடைசி நேரத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.